Hello friends, welcome to Taste of Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல புதுவிதமான மீன் வறுவல் பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ 1/2 கிலோ மீன் எடுத்து வச்சிருக்கேன். எந்த மீனா இருந்தாலும் சரி. இப்போ இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கரண்டி சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1/2 கரண்டி சேர்த்துக்கலாம். குழம்புக்கெல்லாம் அரைப்போம்ல அந்த மல்லித்தூள் தான். இப்போ அது மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மீனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன தக்காளி பழமாக எடுத்து அதில் உள்ள சாறை மீனில் புழிஞ்சு விடலாம். விட்டு நல்லா பிறக்கிக்கங்க. இப்போ தோலோட 4 பல்லு பூண்டு எடுத்து அதையும் நச்சு இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி எல்லாம் வேணாம், பூண்டு மட்டும் தோலோட நச்சு இதில் சேர்த்துக்கோங்க. இப்படி ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. மீன் எடுத்து வறுத்தரலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை ஹீட் படுத்திக்கோங்க. இதில் 3 டேபிள்ஸ்பூன் போதும். ஏன்னா நான்ஸ்டிக் தவா வந்து ரொம்ப எண்ணெய் இழுக்காது. மீன் இதில் வறுத்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. ஒவ்வொரு மீனாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா இது வரவேட்டும். மீனை போட்டோடனையும் திருப்ப வேணாம், அது பாட்டுக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். இது எல்லா மீனையும் திருப்பி போட்டுடலாம். இது எல்லா மீனையும் திருப்பி போட்டு இந்த பக்கம் 10 நிமிஷம் வேகட்டும். சிம்மில் இருக்கட்டும் அடுப்பு, கையில் வைக்க வேணாம். சிம்மில் இருந்தாவே நல்லா உள்பகுதியெல்லாம் நல்லா வெந்துடும். கையில் வச்சோம்னா மேலே தான் கருவும், உள்ளறக்க வேகாது. சிம்மில் இருக்கட்டும். இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. மீனெல்லாம் வந்து எப்போதுமே உடையாமல் இருக்கணும்னா 1 கரண்டி கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. எந்த மீனாக இருந்தாலும் உடையாது. இப்போ எடுத்துடலாம். இது எல்லா மீனையும் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய புதுவிதமான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.